சுதந்திர வேள்வியில் தன்னை அர்ப்பணித்த மாவீரன் திருப்பூர் குமரனுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னிமலை அப்படிங்கிற கிராமம் முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துச்சு. கோவை மாவட்டத்தை இரண்டாவது பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவான பொழுது சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் சேர்ந்துருச்சு. இங்கே நெசவு தொழில் தான் பிரதானமான தொழில். சென்னிமலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு எதிரில் இரண்டு தேர் நிலைகளுக்கு இடையில் இருக்க நேர்குத்து வீதியில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு இருந்த தெரு தான் இப்போ கந்தப்பு முதலி தெரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே நாச்சிமுத்து முதலியார், கருப்பாய் அம்மாள் தம்பதி வாழ்ந்து வந்தனர். இவருக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்த குமாரசாமி தான் பிற்காலத்தில் கொடிகாத்த குமரன் ஆகி இப்போ நம்ம எல்லாராலையும் திருப்பூர் குமரன் அப்படின்னு அன்பு அழைக்கப்படுகிறார். குமாரசாமியின் பிறந்த நாள் 1904 அக்டோபர் 4 சென்னிமலையில் இன்னைக்கு குமரன் சதுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துக்கு அருகில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தான் குமாரசாமியை சேர்த்தாங்க. அங்கே தான் 5ஆம் வகுப்பு வரை அவருடைய பள்ளி படிப்பை முடித்தார். அதன்பின் குடும்ப சூழ்நிலை அவரை மேலும் படிக்க வாய்ப்பளிக்கல. அதனால் ஈரோட்டுக்கு அருகில் உள்ள பள்ளிப்பாளையத்தில் அவருடைய தாய் மாமா வீட்டிற்கு குமாரசாமியை குடும்ப தொழிலான நெசவு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு 10 வயது. சொக்கலிங்க முதலியார், காளியப்ப முதலியார் ஆகிய தாய்மாமல் உதவியுடன் நெசவு தொழிலை கற்று தேர்ந்தார். புத்தி கூர்மை, தொழில் ஆர்வம், பணியில் சுறுசுறுப்பு இதெல்லாம் வந்து பட்டு சேலை நெய்யறதில் வளவராக்கிருச்சு. இதன் பின் சொந்த ஊரான சென்னிமலைக்கே திரும்பி வராரு குமாரசாமி. நெசவு தொழிலில் ஈடுபடுறாரு. இப்படி சில காலம் குமாரசாமியோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. குடும்ப வறுமைக்கு தீர்வு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நெசவு தொழிலிருந்து நம்மளால் நம்மளுடைய வறுமையை போக்க முடியாது நினச்சவர் திருப்பூரில் போய் பஞ்சு வியாபாரம் இல்லாட்டி ஜவுளி உற்பத்தியில் சாயப்பட்டறையில் ஈடுபடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பெற்றோர் ஆசீர்வாதத்தோடு திருப்பூருக்கு வராரு. திருப்பூரில் ஓகே சென்னியப்பு முதலியார், ஈஆர் ராமசாமி கொண்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சு வியாபாரம் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க நிறுவனத்தில் கிளர்க் வேலை கிடைக்குது. எடை குறிப்பு எழுதுகிற வேலையை வந்து பஞ்சு மண்டிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் யார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. நேர்மை, தொழில் அக்கறை, நண்பகத்தன்மை இதெல்லாம் குமாரசாமிகிட்ட இருந்ததுனால முதலாளியிட நல்ல பேர் எடுக்கிறாரு. அவருடைய வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு. திருப்பூரில் தேசபந்து வாலிபர் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் அவர் உறுப்பினர் ஆகிறாரு. சங்க உறுப்பினருடன் தேசம் பற்றியும் அந்நியர் ஆதிக்கம் பற்றியும் காந்திஜிகள் பணிகள் பற்றியும் குமாரசாமி அடிக்கடி கலந்துரையாடுறாரு. தேசபக்தியில் முழு கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது 1923 குமாரசாமியுடைய 19வது வயதில் ராமாயி அப்படிங்கிற 14 வயது சிறுமியை குமரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. வறுமையில் வாடும்போதும் இவர் வருமானத்தை எதிர்நோக்கிற நிலையில் பெற்றோர் இருக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணம் இதெல்லாம் இருக்கும்போது குமரனுடைய எப்பவுமே தேசத்தை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறாரு. 1925 மார்ச் 19 காந்திஜி முதல் முறையை திருப்பூர் வர்றாரு. அவர் பத்மாவதி ஆஷார் இல்லத்தில் தான் தங்குறாரு. இங்கே தான் குமரன் முதல்ல காந்திஜியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் காந்திஜியும் அவருடைய கொள்கையும் குமரன் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. இந்த இடத்துல தான் சுதந்திர போராட்டத்தின் களம் முடிவாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வரி விதிக்கிறதுல ரொம்ப வல்லவங்க. பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு வர கப்பலில் அடிபாரத்துக்கு மண்ணை ஏற்றிட்டு வர்றது வழக்கம். அப்போ ஒரு பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கப்பலில் வந்து உப்பு பயன்படுத்துகிறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு பயன்படுத்துகிறனால இந்தியர்கிட்ட வந்து உப்பு வரியாக வசூலிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னும் ஆங்கில அரசு அதை உடனே ஏற்றுக்கிட்டாங்க. உப்புக்கு வரி விதிக்கிறாங்க. ஆனால் ஆங்கில அரசு இந்த உப்பு வரி சட்டத்தை அறவழியில் எதிர்ப்போம் அப்படின்னு காந்திஜி சொல்கிறாரு. காந்திஜியினுடைய இந்த முழக்கம் இந்தியா முறம் எதிரொலிக்குது. காந்திஜியின் போராட்டத்தை மக்களிடம் விலக்கி பிரச்சாரம் செய்த வல்லபாய் படேல் கைது செய்யப்படுறாரு. ஆங்கில அரசால் 1930 மார்ச் 7 அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி தேசபக்தர்களை ரொம்ப கோபத்துக்கு ஆளாக்குது. நாடு பூரா கொந்தளிக்குது. காந்திஜியின் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு ராஜாஜி தலைவராக நியமிக்கப்படுகிறாரு. காந்திஜியினுடைய தண்டி யாத்திரையும் ராஜாஜியின் வேதாரண்ய யாத்திரையும் இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது. களத்தில் இறங்கிய தேசபக்தர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள்கள் இவங்க எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க கண்மூடித்தனமாக தாக்குறாங்க. இதில் நிறைய பேத்துக்கு மண்டை உடையுது, கை காலில் இரும்பெல்லாம் முடியுது. இருந்தாலும் அவங்களுடைய தேசபக்தியை வந்து பார்த்த பிரிட்டிஷ்காரங்களே மிரண்டு போயிடுறாங்க. இதன் தொடர்ச்சியாக திருப்பூர்லேயும் அறப்போராட்டம் நடத்தணும் அப்படின்னு தேசபந்த வாலிபர் சங்கத்துக்காரங்க முடிவு பண்ணுறாங்க. 1932 ஜனவரி 4
ஆங்கில அரசால் காந்திஜி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து இந்தியா முழுவதும் தேசபக்தர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. திருப்பூர்லேயும் அதே மாதிரி போராடலான்னு முடிவு செய்கிறாங்க. ஆனால் திருப்பூர் நகர காங்கிரஸ் கமிட்டியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கலைச்சது. கமிட்டியை தானே உங்களால் கலைக்க முடியும், தேசபக்தியை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு தேசபக்தர்கள்லாம் நினைக்கிறாங்க. பொதுக்கூட்டம் போடக்கூடாது, ஊர்வலம் நடத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு தேசபந்து வாலிபர் சங்க இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க. 1932 ஜனவரி 9 நாளைக்கு நடக்கிற சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறத பற்றியும் அதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பற்றியும் குமரன் நைட்லாம் சிந்திக்கிறாரு. நாளைக்கு நடக்கிற சட்ட போராட்டத்தில் குமரன் கலந்துக்கிறாரு. அடுத்த நாள் நடக்கிற சட்ட மறுப்பு போராட்டத்தில் குமரன் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தெரிஞ்சு அவங்க அம்மா வந்து நீ போராட்டத்தில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் குமரன் கேட்கல. உங்கள் அப்பா இறந்து 6 ஆகுது, குடும்பத்தை இப்படியே விட்டுட்டு போனால் அம்மா மனைவி இவங்களையெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொந்தக்காரவங்களாம் கேட்குறாங்க. ஆனால் குமரனுடைய ஞாபகம் ஃபுல்லாக எதில் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் நடக்கிற அந்த சட்ட மறுப்பு போராட்டத்தை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுல தான் அவருடைய கவனம் முழுவதும் இருக்குது. குமரன் ரொம்ப உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து வேறு வழி இல்லாமல் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. 1932 ஜனவரி 10 காலையில் 6 ஈஸ்வரமூர்த்தி கவுண்டருடைய இல்லமான மங்கள விலாஸ் முன்னாடியே திருப்பூர் தேசபந்து வாலிபர் சங்க உறுப்பினர்கள்லாம் அணிவகுத்து நிற்கிறாங்க. குமரன், ராமன் நாயர், அப்போது பள்ளி மாணவனாக இருந்த அப்புக்குட்டி, நாச்சிமுத்து செட்டியார், என்எஸ் நாராயணசாமி, சுப்ராயன், நாச்சிமுத்து கவுண்டர், விஸ்வநாத நாயர், பெங்காலி முதலியார், இவங்கெல்லாம் 9 கதர்க்குள்ளாவும் கையில் ராட்டின கொடியோட காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. வீதியில் போகிறவங்களாம் இவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இவங்க ஊர்வலத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. தெய்வ வணக்கத்தை முடிச்சுட்டு ஊர்வலம் புறப்படுது. பிரதான வீதியில் 2 நடந்து போகிறாங்க. பரத் மாதா கி ஜெய், பரத் மாதா கி ஜெய் அப்படின்னு முழக்கம் விட்டே போகிறாங்க. அவங்க ஊர்வலம் பிரதான சாலையை தாண்டி திருப்பூர் நகர போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நெருங்குது. அங்கே தான் அந்த நடக்கக்கூடாதது நடந்தது. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு அவங்க முழக்கம் வந்து வானுயிரை எட்டுகிற அளவு கையில் கொடியை தூக்கி பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. முன்வரிசையில் குமரனும் ராமன் நாயர் போயிட்டுருக்காங்க. சாலையில் 2 மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அவங்க போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் 2 அதிகாரியும் 30 வெளியில் வராங்க. அவங்கள கண்டதை இவங்க ஆவேசமாக முழக்கமிடுறாங்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு. குமரன் ராமன் நாயர் முன்னாடி போயிட்டுருக்கனால இவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 அதிகாரிகளும் 30 இவங்களை நோக்கி ஓடி வராங்க. அவங்க போட்டிருந்த இரும்பு பூட்ஸ் காலாலையும் கையில் வச்சிருந்த தடியாலையும் இவங்களை தாக்குறாங்க. சுற்றி எல்லாத்தையும் நின்றுட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் குமரனுடைய இடதுபுறம் காதுக்கு மேலே மண்டையில் நல்லா அடிபடுது, மண்டை 2 விழுந்துருது. எதுவுமே பேச முடியாமல் கீழே சாயிறாங்க. போலீஸ்காரங்க குமரனையும் சுற்றி பார்க்குறாங்க. கூடியிருந்தவங்க எல்லாத்துக்கும் அடி விழுகுது. மண்டை பிளந்த நிலையிலையும் குமரன் கையில் இருந்த கொடியை விடலை. அங்கே இருந்த ஒரு போலீஸ்காரன் குமரன் கையில் கொடியை விடலைன்னு தான் அவருடைய வலது காலில் காலை வச்சு அவருடைய கையை உமித்தி கொடியை பிடுங்கிறாரு. மூளை சிதறிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் மண்ணில் கீழே விடுகிறார். இருந்தாலும் கொடியை வந்து அப்படியே பிடிச்சிட்ருக்கிறாரு. இதை சகித்தி கொள்ள இயலாத போலீஸ்காரன் குமரனுடைய கையை திரும்ப மீட்டி பிடிச்சு அந்த கொடியை பிடுங்குறாரு. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் குமரன் கையில் இருந்த கொடியை அவரால் பிடுங்க முடிஞ்சுது. அந்த கொடியை அவர் போலீஸ்கார வீதியில் வீசி எறிகிறாரு. அப்போது குமரனுடைய விழிகள் வந்து அந்த கொடியே பார்த்துட்ருக்கு, நாட்டு தேசிய கொடியே பார்த்துட்ருக்கு. வீதியில் கிடந்தவங்களையெல்லாம் பொதுமக்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு சேர்க்குறாங்க. சிலருக்கு வரலாறு எழுதப்படும். ஆனால் வரலாறாக வாழ்ந்து முடிஞ்சவர் தான் குமரன். அவர் கொடிக்காத்த குமரன் மட்டும் இல்லை, திருப்பூரோட பேரை தேசமெல்லாம் உலகி செஞ்சார். 1932 ஜனவரி 11 குமரன் மறைந்தார். அன்று பிற்பகல் 3 அவருடைய சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. போலீஸாரின் காட்டு தர்பாரை கண்டு திருப்பூர் நகரமே மரண பீதியில் இருக்குது. ஒரு நாட்டுக்காக உழைத்த ஒரு மாவீரனுடைய இறுதி ஊர்வலம் 2 மட்டுமே மயானத்துக்கு குமரனுடைய தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட தேசபக்தர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்கள் நாட்டுக்காக உழைத்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாட்டு விடுதலைக்காக தன்னலம் துறந்து தேச வேள்வியில் தங்கள் உயிரையே அர்ப்பணித்த தியாகத் தலைவர்களை போற்றுவோம். எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்மயோகிகளைப் போல்
நாட்டின் நலனுக்காக கற்பூரமாய் கரையும் நல்ல இளைஞர்களை உருவாக்குவோம். சந்தன காற்று நம் ஜன்னல் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.